வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. பிரெட்டை வச்சு டக்குன்னு 2 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 2 முட்டையை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உடச்சி ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். முட்டையை முதல்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நுர வர மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். 2 முட்டைக்கு 1/2 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். சூடான பாலை வந்து இதில் ஊற்றிடக்கூடாது. இப்போ இது கூட 1 சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவைக்கு இந்த மாதிரி பொடிச்ச ஜீனி இருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ஜீனிக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் போட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஜீனி போடுறதுனால 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அந்த ப்ரௌன் சுகர் வந்து இந்த முட்டையில் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மைதா பிரெட், கோதுமை பிரெட் ரெண்டுலேயுமே ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண போகிறேன். முதல்ல மைதா பிரெட் எடுத்துக்கலாம். ஒரு பேன் அல்லது தோசைக்களை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பட்டரை வந்து கொஞ்சமாக நம்ம தடவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்க் மூலமாக நீங்கள் வந்து பட்டரை தடவி பாருங்கள். பட்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே செலவாகாது. முதல்ல மைதா பிரெட்டை எடுத்துக்கலாம். பிரெட்டை வந்து இந்த முட்டை கலவைக்குள்ள டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுறணும். பிரெட்டை வந்து ரொம்ப நேரம் அந்த கலவைக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் அந்த மாதிரி பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கணும். திருப்பியும் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். பிரெட்டை 2 பக்கமும் திருப்பி போட்டு கரண்டினால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம்னா முட்டை வந்து அந்த பிரெட்டுக்கு உள்ளேயும் சார்ந்துருக்கும். அதே மாதிரி பிரெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பிரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகி இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது நம்ம பேன்லேருந்து பிரெட்டை வெளியே எடுத்துடணும். இதே மாதிரி மீதம் இருக்க பிரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பேனில் 2 அல்லது 3 கூட ஒரே சமயத்தில் நம்ம போட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிடலாம். காலையில் அவசரமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க பாதி பேர் வந்து காலை டிஃபனே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க இட்லி தோசை அதுக்கு சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நேரமும் இருக்காது, பொறுமையும் இருக்காது. இந்த மாதிரி ஈஸியாக பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. மைதா பிரெட்டில் நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து கோதுமை பிரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி பண்ணலாம். நிறைய பேருக்கு ஜீனியும் ஒத்துக்காது, அதே மாதிரி மைதாவும் ஒத்துக்காது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இது ரெண்டையும் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கவங்க மைதா பிரெட்டுக்கு பதில் கோதுமை பிரெட் எடுத்துக்கலாம், ஜீனிக்கு பதில் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஒரு பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். இப்போ வந்து கோதுமை பிரெட்டை வந்து அந்த முட்டை கலவையில் டிப் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுறணும். போட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம திருப்பி போட்டுறணும். 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட்டை வந்து வெளியே எடுத்துடலாம். 2 முட்டை 1/2 கப் பால் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது வந்து குறைஞ்சது 10 பிரெட் வரைக்கும் நம்ம அதுலேருந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிக்கலாம். மைதா பிரெட்டுக்கு பதிலாக கோதுமை பிரெட், அதே மாதிரி ஜீனிக்கு பதிலாக ப்ரௌன் சுகர், இந்த 2 காம்பினேஷனில் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானதும். பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்னால் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை சொல்லலாம். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூடாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.